நாகர்கோவிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 5 நாட்களுக்கு முன்பு கர்நாடகா நீங்க எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு 25 எம்பிக்கள் நமக்கு இருக்கும் கர்நாடகால. 25 எம்பிக்களுக்கு குறையாம தான் நம்ம மேல போவோம். 28க்கு 28 கர்நாடகால வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது 26 இருக்கலாம், 27 இருக்கலாம், 28க்கு 28 இருக்கலாம். சோ 2024 நீங்க வந்து லோக்சபா தேர்தல் பாத்தீங்கன்னா விந்தியமலை கீழ 169 சீட் இருக்கு. 169 சீட்ஸ் கீழ. சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த முறை மிகப்பெரிய அளவுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இம்பாக்ட் இருக்கும். போன முறை பாத்தீங்கன்னா கர்நாடகா 25, தெலங்கானால 4, தமிழகத்துல நம்முடைய கூட்டணி கட்சி ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இதுதான் போன 2019 எலெக்ஷன் மேம். ஆனா 2024 நீங்க அந்த 169 நீங்க பாருங்க, மிகப்பெரிய அளவுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இம்பாக்ட் இருக்கு. அதுக்கான அறிகுறிகள் நமக்கு தெரியுது. கர்நாடகா வாஸ் கிளியர்லி அன் ஆன்டி இன்குபன்சி எலெக்ஷன். சிஎம் சேஞ்ச் ஆயிருந்தாங்க, இன்னொரு சிஎம் வந்திருந்தாங்க, பார்ட்டி கூட காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் உள்ள வந்திருந்தாங்க, அவங்க செட்டில் ஆயிட்டு இருந்தாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எலெக்ஷன். சோ 2024 நீங்க தெளிவா எலெக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க, பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்தியால மிகப்பெரிய அளவுல வந்துட்டாங்க, அடுத்து ஆட்சியை பிடிப்பது மட்டும்தான் பாக்கின்னு சொல்லும் அளவுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தி வந்திருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை வெற்றியை பற்றி தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுகவை நீங்கள் உங்கள் கூட்டணிக்கு அழைப்பீர்களா? நாங்க யாரையும் அழைக்கிறது பத்தி பிரச்சனை இல்லையா? அதாவது நாங்க என்டிஏ அப்படியே தான் இருக்கும். என்டிஏவை பொறுத்தவரைக்கும் என்டிஏல எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கண்ணா. 98 என்டிஏ ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு 25 ஆண்டுகள் ஆயிருக்கு. எங்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வலு சேர்க்க வேண்டும், அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும், ஒரு வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ என்டிஏ கூட்டணியில பயணம் பண்றாங்க. இது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு எச்சரிக்கை மணி, எல்லா கட்சிகளுக்கு எச்சரிக்கை மணி, குடும்ப கட்சிகளுக்கு குறிப்பாக ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. இன்னைக்கு குடும்ப கட்சிகளுக்கு குறிப்பாக ஒரு குடும்பம் கேசிஆர் போயிட்டாங்க. நாகர்கோவிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பேசியதை பின்வரும் செய்திகளில் செய்தி வடிவில் பார்க்கலாம்.